எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 10 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், டேக் அ 100% ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுடைய தவறுகள், உங்களுடைய செயல்கள் அனைத்துக்கும் 100% நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு உணருங்க. மற்றவங்களை வந்து பிளேம் பண்ணாதீங்க எதுக்காகவும். இதற்கு நான் காரணம் இல்லை, அவங்க தான் காரணம், என்னோடய பிஸ்னஸ் லாஸ் ஆனதுக்கு வந்து என்னோடய ஒர்க்கர் தான் காரணம், அவங்க சரியாக வேலை செய்யலை, கஸ்டமர் என்ன சரியாக புரிஞ்சுக்கலை அப்படின்ட்டு அடுத்தவங்களை பிளேம் பண்ணாதீங்க. எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிறத ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய டே டு டே லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வந்து என்னோடய ஒர்க்கர் சரியாக வேலை செய்யலை அப்படின்னா வந்து அந்த ஒர்க்கரை வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுது யார், அந்த ஒர்க்கரை வந்து நீங்கள் ஏன் சரியாக ட்ரைனிங் பண்ணலை, அது யாரோடைய தப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து நீங்கள் யோசிங்க. அதே மாதிரி தான் கஸ்டமர் உங்களை சரியாக புரிஞ்சுக்கலைன்னா ஏன் அவர் வந்து உங்களை சரியாக புரிஞ்சுக்க முடியல, நீங்கள் என்ன தப்பு பண்ணுனீங்க அப்படிங்கிறத வந்து ரியலைஸ் பண்ணுங்கள். அடுத்தவங்களை வந்து பிளேம் பண்ணாதீங்க. இப்படி நீங்கள் அடுத்தவங்களை பிளேம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய டே டு டே லைஃப்பில் வந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது. ஹைலி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் எப்போவுமே அடுத்தவங்களை பிளேம் பண்ண மாட்டாங்க, எல்லாமே தங்களுடைய கடமையாகவும் தங்களுடைய தப்பாகவும் தான் பார்ப்பாங்க, தங்கள் முயற்சியினால் நடந்ததாக தான் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. ஸோ அதனால் அடுத்தவங்களை வந்து பிளேம் பண்ணாதீங்க. இப்படி பிளேம் பண்ணாமல் இருக்கிறதுனால, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுனால உங்களுடைய டே டு டே லைஃப்பில் வந்து நீங்கள் எல்லா ஒர்க்கையும் வந்து கேரிங்க, சரியாக நடக்குதா அப்படின்னு பார்ப்பீங்க. ஸோ இதனால் வந்து உங்களுடைய டே டு டே லைஃப்பில் பண்ணுற எல்லா ஒர்க்குமே வந்து உங்களுடைய 100% நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. எதுவுமே தவறு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து கான்சியஸாக இருப்பீங்க. செகண்ட் ஒன், டிசைட் எக்ஸாக்ட்லி வாட் யூ வாண்ட். உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து நீங்கள் முடிவு பண்ணணும். இது உங்களை தவிர வேறு யாருனாலையும் முடிவு பண்ண முடியாது. உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன தேவைப்படுது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து எதை நோக்கி போய்கிட்டுருக்கீங்க, உங்கள் லைஃப் வந்து எதை நோக்கி போயிட்டுருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு அதை நோக்கி நீங்கள் போங்க. அப்போனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் பண்ணுற விஷயங்கள்லேயும் ஒரு கிளாரிட்டி இருக்கும். இந்த கிளாரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கோலை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்களா இல்லையா, உங்கள் கோல் அடையிறதுக்கு இன்னும் நீங்கள் எவ்வளோ தூரம் பயணிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டான உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்கள் கோல் எந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த கார் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அது ஒரு கோல். அதுக்காக நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க, எப்படி அதை வாங்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் அந்த கோல். அந்த கோலை நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிங்க. நான் பிஸ்னஸில் வந்து ஒரு 10 இயர்ஸில் வந்து இந்த நிலையை நான் அச்சீவ் பண்ணியிருக்கணும், நான் இவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கணும், பிஸ்னஸில் இவ்வளோ டெவலப் ஆகிருக்கணும் அப்படின்னு கோல் செட் பண்ணுங்கள். உங்களுடைய கோலை நோக்கி நீங்கள் வந்து பயணிக்க ஆரம்பிங்க. தேர்ட் ஒன், பிலீவ் இட் இஸ் பாசிபிள் நாட் ஃபார் அதர்ஸ். நீங்கள் செட் பண்ண கோலை வந்து உங்களால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் முதல்ல அதை நம்பணும், உங்களால் முடியும், அந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க, இது அச்சீவ் பண்ணுற தூரத்தில் தான் இருக்குது, இது நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்கணும். இப்போ நான் ஒரு கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாலோ, இல்லை பிஸ்னஸில் வந்து இந்த லெவலில் நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன்னா, நான் முதல்ல வந்து அதை நம்பணும், அது என்னால் முடியும், நான் அதை வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வேணும். இந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் வந்து அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் வந்து பிலீவ் பண்ணுங்கள், எதாக இருந்தாலும் உங்களால் முடியும், சாதிக்க முடியும் அப்படின்னு பிலீவ் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு எதையும் வந்து நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஷோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் அடுத்தவங்களுக்கு வந்து நான் என்னால் சாதிக்க முடியும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை நீங்கள் பிலீவ் பண் ணுங்கள், நீங்கள் சாதிக்க முடியுங்கிறத நீங்கள் நம்பி அதை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதை தான் ஹைலி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க வந்து ஷோ அப் பண்ணுறதில்ல, அவங்க வந்து எதை நோக்கி போயிட்டுருக்காங்க, என்னால் முடியும், நான் கான்ஃபிடென்ட்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு காட்ட அவங்க விரும்பலை. அவங்களுக்கு அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, அவங்க மேலே அவங்க நம்பிக்கை வச்சுருக்காங்க, அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஃபோர்த் ஒன், விச்சுவலைஸ் த சக்ஸஸ். நீங்கள் வந்து சக்ஸஸ் அடைஞ்சதாக வந்து உங்களுக்கு நீங்களே வந்து கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து அந்த நிலையில் நீங்கள் இருக்கிறதா வந்து உங்களை நீங்களே வந்து ஃபீல் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு வைப் கிடைக்கும். உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே வந்து அந்த வைப்லேயே இருக்கும். ஸோ அதனால் வந்து விசுவலைஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த காரில் நீங்கள் உட்காந்து போகிற மாதிரியும் அதை ஸ்டேரிங்கை பிடிக்கிற மாதிரியும் வந்து விசுவலைஸ் பண்ணி பாருங்கள். அது எப்படி இருக்கும், அந்த நிலை எப்படி இருக்கும், இது வந்து உங்களுக்கு ஒரு பயங்கரமான மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மோட்டிவேஷன் வந்து ஒரு உந்துதலாக மாறி உங்களுக்கு வந்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு வந்து புஷ் பண்ணும். இந்த நிலையை நீங்கள் அடையிற வரைக்கும் வந்து அந்த இமேஜினேஷன் வந்து உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் ஒரு மோட்டிவேட்டடாக இருப்பீங்க. ஒரு முடிவு எடுக்கும்போது இருக்கிற மோட்டிவேஷன் வந்து நம்மளில் வந்து பல பேர்த்துக்கு வந்து அது முடிக்கிற வரைக்கும் இருக்கிறதில்ல, கொஞ்ச நாளில் வந்து டவுன் ஆயிடுவோம். இந்த டவுன் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் விசுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும், வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு விசுவலைசேஷனில் நீங்கள் இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் லாஸ்ட் வரைக்கும் அதே எனர்ஜி உங்களுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் வந்து உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹைலி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் வந்து எப்போவுமே விசுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க
அவங்களுடைய கடைசியாக எந்த நிலையை அடையணும் அவங்க அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த நிலையை அடையிறதுக்காகவே அவங்க வந்து கனவு கண்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு வந்து வெற்றிக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் பிஸ்னஸில் வந்து ஒரு நிலையை அடையணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த நிலையை வந்து நீங்களே அடைஞ்ச மாதிரி ஒரு விசுவலைஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த நிலையை அடைஞ்சிட்டீங்க, இப்போ நீங்கள் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விசுவலேஷன் பண்ணி பார்த்தீங்க, உங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் நடக்கும், அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 5th ஆக்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த நிலையை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க, நீங்கள் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னு நினச்சி உங்களுக்கு நீங்களே தனிமையில் வந்து ஆக்ட் பண்ணி பாருங்கள். அதே அந்த மாதிரி ஒரு வாழ்வை வந்து நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். நீங்கள் தனிமையில் உட்காந்துட்டு ஹே இதுதான் என்னோட கார், இதனோட காரில் நான் வந்து நேற்று டிரைவ் போனேன், இது வந்து சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்களே வந்து ஒரு மோட்டிவேட்டடாக வந்து பேசிட்டு நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து அந்த சக்ஸஸ் அடைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். இது வந்து உங்களுக்கு டைரெக்டாக உதவலினாலும் இன்டைரக்டாக வந்து பிரபஞ்ச சக்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது மூலமா உங்களுக்கு வந்து அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து எதை நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு ஒரு கோட் இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் எதுவாக ஆக நினைக்கிறீங்களோ அதுவாக தான் ஆவீங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், நெருங்கிய நண்பர்கள் ஆகட்டும், அவங்கக்கிட்ட வந்து பேசும்போது நீங்கள் ஆல்ரெடி வந்து அந்த நிலையை அச்சீவ் பண்ணிட்டதாகவும் உங்களுடைய சக்ஸஸை வந்து நீங்கள் உங்களுடைய கோலை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண மாதிரியும் ஃபீல் பண்ணி பேசுங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோல் வந்து மறைமுகமாக உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். 6th வில்லிங் டு பே த ப்ரைஸ். நீங்கள் உங்கள் கோலை அச்சீவ் பண்ணணும்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் மட்டும் உங்களோட ஃபோக்கஸ் வைங்க. அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான எல்லாமே கிடைக்கும். அதற்கான என்ன முயற்சிகள் பண்ண வேண்டியது இருக்கோ அதை எல்லாத்தையும் பண்ணுங்கள். அதில் வந்து உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ்டாகவும் ஃபுல் கான்சென்ட்ரேட்டும் பண்ணுங்கள். உங்களுடைய உழைப்பு முழுவதும் அதிலேயே கொடுங்க. ஃபோக்கஸ்டாக உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை வந்து சீக்கிரமாக நீங்கள் அடைய முடியும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து உங்களுடைய கோலை பற்றியும் உங்களுடைய விஷனை பற்றியும் புரிய வைங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து உங்களை சினிமாவுக்கு கூப்பிட்றாங்க இல்லை வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ண கூப்பிட்றாங்க அப்படின்னா அது வந்து எந்த வகையில் வந்து உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சிந்திச்சு பாருங்கள். அவங்களுக்கு உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அது வந்து இடையூறாக இருக்குன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதெல்லாம் தவிர்த்துடணும். ஸோ அவங்களுடைய சந்தோஷமே வந்து அவங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணுறது தான். ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து பிடிச்சது தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது அவங்க பண்ணுறதுனால அவங்க வந்து வருத்தமாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதில் அவங்க ஃபோக்கஸ்டாகவும் கான்சென்ட்ரேஷனோடவும் இருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க வெற்றியாளராக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து உங்களுடைய கோல் தான் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கணும், உங்களோட கோல் தான் உங்களோட என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும், உங்களுடைய கோல் தான் உங்களுடைய லைஃபாக இருக்கணும். ஸோ அதனால் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய கோல் வந்து ஒரு கார் வாங்கணும், ஒரு பிஸ்னஸில் ஒரு இடத்த வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதற்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால தான் கோல் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் கோல் செட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து என்ன அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ அதனால் அதை நோக்கி நீங்கள் ஓட ஆரம்பிப்பீங்க. நான் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஆகும், இவ்வளோ ப்ரைஸ் வந்து அந்த காருக்கு வந்து நான் பே பண்ண வேண்டியது இருக்குது, ஸோ அப்போ நான் வந்து எவ்வளோ உழைக்க வேண்டியது இருக்குது, எனக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ அதனால் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிருவீங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த கோலை அடையிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் எஃபிஷியண்ட்டாக பண்ணுங்கள். 7th வந்து ஃபீல் த ஃபியர். நீங்கள் வந்து எந்த ஒர்க் பண்ணாலும் அதில் வந்து ஒரு சின்ன பயத்தோட பண்ணுங்கள். அது வந்து உங்களை எப்போவுமே ஒரு கான்சியஸாக வச்சுருக்கும். ஒருவேளை நம்ம தப்பாக பண்ணிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கிறது வந்து தப்பில்லை. இந்த பயம் வந்து உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிகிட்டு போகும். இது வந்து உங்களுடைய உங்களை வந்து தப்பு இல்லாமல் பார்த்துக்கும். தப்பு வந்ததுன்னா இனிமேல் தப்பு வராமையும் அதை வந்து கரெக்டாக பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இந்த பயம் இருக்கும். ஸோ வந்து பயப்படுங்க, கண்டிப்பாக வந்து பயம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து பயம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னா இதற்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒருவேளை நம்மளால முடியாமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நீங்கள் சரியாக பண்ண முடியும், அதை வந்து ஃபோக்கஸ்டாக நீங்கள் வந்து கொண்டு போக முடியும். உங்களுடைய ஒர்க்கை வந்து எஃபிஷியண்டாக பண்ணுறதுக்கு வந்து ஒரு சின்னதாக பயம் இருக்கணும். அதாவது வந்து பயங்கிறது வந்து உங்களுடைய வேலை செய்யறதுக்காக தான் தவிர அந்த வேலையை வந்து பயந்துக்கிட்டு செய்யாமல் இருக்கிறதுக்கு இல்லை. ஸோ இந்த பயம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். உங்களுடைய பயம் வந்து உங்களுடைய வேலையை வந்து எஃபிஷியண்டாக செய்ய வைக்கணும். பயத்தோடு இந்த வேலையை செய்யறதுனால உங்களுக்கு வந்து உங்களுடைய வேலையில் ஒரு கான்சியஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பயம் ரொம்ப முக்கியம். ஸோ பயந்துக்கிட்டே வேலை செய்யுங்க, கரெக்டாக வேலை செய்யுங்க. 8th சீக் மென்டர்ஷிப். உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான வழிகாட்டுதல்களை வந்து நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். வழிகாட்டுதலை நாடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ வந்து ஈகோ வந்து அறவே தவிர்க்க வேண்டிய விஷயம். ஈகோ வந்து உங்களுக்கு இருக்கவே கூடாது. ஹைலி சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸுக்கு வந்து ஈகோவே இருக்காது. அவங்க வந்து கண்டிப்பாக எப்போவுமே எல்லாருக்கிட்டேயும் ஒரே மாதிரி பழகுவாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் யார்கிட்ட இருந்து வந்தாலும் அதை வந்து ஸ்மைலிங் ஃபேஸோடு வந்து வரவேற்பாங்க. அவங்க வந்து அதை எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்டு அவங்களுடைய லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்காகவும் அவங்களுடைய கோலை சீக்கிரமாக அச்சீவ் பண்ணிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க.
பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஈகோவை அவாய்ட் பண்ணுங்கள், வழிகாட்டுதல நாடுங்க, எங்கே கிடைச்சாலும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 9th ஹேவ் அ என்தூசியாசம். நீங்கள் வந்து கண்டிப்பாக உற்சாகமாக இருக்கணும். உற்சாகமாக ஒரு வேலையை செய்யும்போது தான் அது வந்து சீக்கிரமாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். எப்போவுமே ஒரு உற்சாகமாக இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு ஒரு 10 ரூபீஸ் கொடுக்குறேன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு ஹாப்பி இருக்கும், நான் ஒரு 1 லேக் கொடுத்தேன்னா உங்களுக்கு எந்தளவுக்கு ஹாப்பி இருக்கும்னு பாருங்கள். நான் கண்டிப்பாக 10 ரூபீஸ் கொடுத்தேன்னா ஓரளவுக்கு சந்தோஷப்படுவீங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு எனர்ஜி இருக்கும். இதுவே நான் 1 லேக் கொடுத்தேன்னா அந்தளவுக்கு சந்தோஷப்படுவீங்க, அந்தளவுக்கு எனர்ஜி இருக்கும். ஸோ உங்களுக்கு கிடைக்கிது கிடைக்கல அது மேட்டர் இல்லை, உங்களுக்கு வந்து எனர்ஜி எவ்வளோ இருக்குது, நீங்கள் வந்து எந்தளவுக்கு எனர்ஜியாக வந்து ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் டே டு டே லைஃப்பில் எந்தளவுக்கு எனர்ஜியாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். உங்கள் கோலை வந்து போய் அடைய வேண்டிய வேலைகளை வந்து உங்களால் சரியாக செய்ய முடியல, உங்களுக்கு ஏதாவது தோல்வி ஏற்படுது, உங்களால் சரியாக வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா வந்து கண்டிப்பாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய எனர்ஜி வந்து எப்போவுமே ஹையாக இருக்கணும். எப்போவுமே ஹை எனர்ஜி இருக்கும்போது தான் உங்களால் கரெக்டாக யோசிக்க முடியும், கரெக்டாக திங்கிங் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு நீங்கள் வருவீங்க. ஸோ அதனால் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு எனர்ஜியாக இருங்க, எனர்ஜியாக உங்களை சுற்றி இருக்கிறவங்களால வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்பவுமே முக்கியமான விஷயம். ஹைலி சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் வந்து எப்போவுமே எனர்ஜியாக இருப்பாங்க, அவங்க சோர்வடைஞ்சு உட்காரவே மாட்டாங்க. அவங்க லாஸ் ஆனாலும் சரி, நிறையா ப்ராஃபிட் கிடைச்சாலும் சரி, அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுடைய வேலையில் வந்து கண்டிப்பாக அவங்க எனர்ஜியான பர்சனாக இருப்பாங்க. லாஸ்ட்டாக 10th ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, கமிட் டு கான்ஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட். அதாவது உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியணும். 3 மாதத்துக்கு ஒருக்காவோ இல்லை வந்து 6 மாதத்துக்கு ஒருக்காவோ உங்களுடைய கோலை வந்து நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க, நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்பவே முக்கியமான விஷயம். உங்களுக்கு வந்து வந்த ப்ராப்ளமே வந்துக்கிட்டு இருக்கு, திரும்ப திரும்ப நீங்கள் ஒரே ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை நீங்கள் கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் டெவலப் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களுடைய தவறுகள் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகாத மாதிரி பார்த்துக்குங்க, ஒரே மாதிரி தவறுகள் திரும்ப திரும்ப வராத மாதிரி பார்த்துக்குங்க. உங்களுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கணும். நீங்கள் ஏதாவது இடத்துல லேகாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். போன 3 மாதத்துக்கும் இந்த 3 மாதத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட், போன 6 மாதத்துக்கும் இந்த 6 மாதத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கால்குலேட் பண்ணியே ஆகணும். இதுதான் வெற்றிக்கான முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கணும். இல்லை எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை, ஃப்ளாட்டாக இருக்குது, நான் வந்து போன மாதம் எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இந்த மாதம் இருக்கேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் கோலை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இது வந்து உங்களால் முடியவே முடியாது. ஸோ அதனால் கான்ஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதாவது ஒரே அடியாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ஒரே அடியாக வந்து லேக் இருக்கும் அப்படின்னு இருக்கக்கூடாது. கான்ஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது மட்டும்தான் உங்களுடைய பிஸ்னஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த 10 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து உங்களுடைய லைஃப்பை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிகிட்டு போகும். இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலாம், ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ கண்டிப்பாக உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.